ஐயா டாஸ்கி மருது அவர்கள் எங்கள் ஊருக்கார் சொன்னார் பார்த்தீங்களா, சித்திர திருவிழா ஒரு 30 ஆண்டு காலமாக அழகர் ஆற்றுல இறங்கிறத நேர்முக வர்ணனை பண்ணுற வாய்ப்பு எனக்கு எப்பவுமே கிடச்சிட்டே இருக்குங்க. 30 ஆண்டு காலமாக 2 ஆண்டு காலம் மட்டும்தான் பண்ணலை நான். ஏன்னா அழகர் இந்த 2 வருஷத்தில் கொரோனா சமயத்தில் எங்காத்துக்கு வரல, அவாத்துலேயே இருந்தார் அவர். புரிஞ்சிச்சான்னு தெரில உங்களுக்கு. சரி, வைகையாத்துக்கு வரல. ஏன்னா எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணால் அவர் பண்ண மாட்டாரா? அவர் அங்கே இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க. சொன்னார் பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய அழகர் வரக்கூடிய போது அவர் முதல்ல பெருமாளை தாங்க வருவார். வந்து ஒரு இடத்துல அழகராக மாறுவார் பார்த்தீங்களா. அடையாப்பா, அந்த மாற்றத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. எப்படிப்பட்ட மனுஷனையும் ஒரு உழுப்பு உழுப்பிடும் அப்படியே, அப்படியான ஒரு ஆற்றல். அந்த கலை எனக்கு கற்றுக் கொடுத்தது சித்திர திருவிழான்னு சொன்னீங்க. உண்மையே வந்து பாருங்க, நீங்கள் ஒரு முறை கட்டாயம் வரணும். அதுவும் இந்த தடவை அழகரே மிரண்டு போன ரம்பிட்டு கூட்டம். ஏன்னா 2 வருஷமாக பார்க்காத ஆள் பூரா சேர்ந்து பார்க்க வந்துருச்சு. குதிரையில் அவர் வர்றாரு போகிறாருங்கிறப்ப அப்படியான எவர் கிரீன் ஹீரோன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச அழகர் தாங்க. யாரும் கூப்பிடாமல் 10 லட்சம் பேர் பின்னாடி வருவானா யோசிச்சு பாருங்கள். அவர் அழைக்கிறார், இவர் அழைக்கிறார், ஒருத்தரும் அழைக்கலை, அவராக எல்லோரும் வந்துடுறது. வர வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எப்படியான ஒரு பெரிய மகிழ்ச்சி பாருங்கள். அவர் சொன்னார், அங்கிருந்து பெற்றுக்கொண்டேன் அப்படின்னார். கலைகளை பெறுகின்ற இடம் பாருங்கள். எனக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, சித்திர திருவிழாவை பேசுகிறது மட்டும் இல்லை, அப்படிப்பட்ட மதுரை, அதே போல் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும், அவர்களும் மதுரைக்காரவங்க, அதுவும் தியாகராஜ காலேஜில் படித்தவங்க. பாலை நிலத்துக்காரின்னு ஒரு வார்த்தையை அழகாக சொன்னாங்க. அவங்க போகிறவங்களும் சும்மா போகாமல் ஒரு கேள்வி வேறு கேட்டு போயிட்டாங்க, இந்த தமிழ்காரிக்கு வருமா அப்படின்னு கேட்டு நான் திடுக்கிட்டு போனேன். ஏன்னா சிலபஸில் இல்லை, நான் பாட்டுக்கு வேறு பக்கம் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். நான் பேசுகிறதுக்கு உட்காந்துருந்தேனா டக்குன்னு கேட்ட உடனே ஒரு மாதிரியை முழிச்சேன் நான். வகுப்பாக இருந்தால் இப்போ உன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்போம் டக்குன்னு. இக்கு வரும், ஏன்னா எப்போ அவங்க கேட்ட மாதிரி அவங்ககிட்ட சொல்லிட்டேன் நான். சிறப்பு இழகிறதுக்கு பிறகு வருமா அப்படின்னு கேட்டால், தமிழ் சுவை சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இச்சு ஒற்று மிகும். தமிழ் கடவுள் முருகளை சொல்கிறோம் இல்லையா, ஒற்று மிகும். இன்னொன்று, தமிழ் காரி அப்படி போட்டோம்னா அந்த ஒற்று மிகலேன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்பார் பெயருக்கு வராது. ஈ விகுதி கொண்டது பெண்பார் பெயர். ஒருத்தி போல, காரி போல, பூக்காரி சொல்கிறோம்ல, யோசிச்சு பாருங்கள். பூகாரி சொன்னால் வராதுல்ல, புகாரி தான் வரும், வேற ஒன்றும் வராது. அதனால் அந்த கேள்விக்கான விடையும் நான் சொல்லிட்டேன். அதே போல் குறிஞ்சி வேந்தன் அவர்கள் ரொம்ப அழகாக மகிழ்ந்து நெகிழ்ந்து சொன்னார் பாருங்கள். அவர் இளம்பருதி சொன்ன மாதிரி எளிய சாதாரண புத்தகத்தை கொடுத்தாலே அதை படிச்சுட்டு மகிழ்வார். இன்றைக்கு அவர் உள்வாங்கி உள்வாங்கி சொன்ன செய்திகள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருந்தன. தமிழ் பல்கலைக்கழகம் அவரால் பெருமை அடைகிறது என்பது நான் எனக்கு தெரிந்த ஒரு மகிழ்ச்சி.